இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. இவங்களை வந்து கடையை ஏன் மூண்டிங்கன்னு கேள்வி கேட்கும்போது, காவல்துறையினருக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து அது அடிதடியாக மாறி அதை காவல்துறையினரை இவர்கள் தாக்கு முயற்சியில் ஈடுபட்டால் தான் இந்த மாதிரி செக்ஷன் போடுவாங்க. ரெண்டாவது, என்றைக்குமே காவல்துறை இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமாக அடித்தாங்கன்னா அதுக்கு ஒரே அடிப்படை காரணம் என்ன இருக்குன்னா, என்னன்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் தேதியே அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 19ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணால் எப்போ ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணாங்கன்னு தெரியலை. ஆனால் அவருடைய உறவினர்கள் வந்து உறுதியாக சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தான் அடித்தாங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் அடித்திருந்தால் அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இதில் மூணு விஷயம் பண்ணணும். அந்த எஸ்பி வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணார், அதுவே தப்பு. டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லை, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக ஒரு குற்றவாளியை வந்து கைது செஞ்ச உடனே போலீஸ் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னே மேஜிஸ்ட்ரேட்டை போய் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மேஜிஸ்ட்ரேட்டு தான் ரிமாண்ட் பண்ணணும். அப்படி இவங்க மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும், காவல்துறையினர் உங்களை துன்புறுத்தினார்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக வைப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட்டின் இது இல்லாமல் அவங்க ரிமாண்ட் பண்ண முடியாது ஜெயிலில். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருந்தால் தான் அவங்க ஜெயிலே வந்து உள்ளே வந்து அனுமதிப்பாங்க. ஜெயிலில் எப்போவுமே காயம்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்களை எடுக்கவே மாட்டாங்க. காயம்பட்டிருந்தா நாளைக்கு நான் பதில் சொல்லணும்னு ஜெயிலில் வந்து உள்ளே எடுக்கவே மாட்டாங்க. இப்படிங்கிற கேள்வி எல்லாம் வச்சு எல்லோருக்கும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சில பேர் வந்து இந்த அதிகார போதையில், சில இளைஞர்கள் அந்த இளமை வேகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் அதை வந்து காவல்துறையை மட்டும் இந்த மாதிரி அத்துமீறல் உள்ளவங்களை வச்சிருக்கவே கூடாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் இருக்காரு, அவரோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். ஸோ, சாத்தான்குளம் சம்பவத்தை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாத்தான்குளத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அப்பா மகன் ரெண்டு பேருமே வந்து விசாரணையின் முடிவில் மர்மமாக உயிரிழந்திருக்காங்க. ஸோ, இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. போலீஸ் அவங்கள அடித்து துன்புறுத்தினாங்க, அதனால தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு. ஸோ, உண்மை என்ன? ஒருத்தர் இந்த மாதிரி விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றப்படணும், அதை கரெக்டாக இந்த விஷயத்தில் பின்பற்றினாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது போலீஸ். ஸோ, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது டிஜிபி திரிபாதி வந்து ஏற்கனவே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார், அது சர்க்குலர் காவல்துறையில் அத்தனை பேருக்குமே. அதாவது இந்த கொரோனா தடுப்பு பணியில் வந்து ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு அவர் சொன்ன விஷயம், யாராவது ஊரடங்கை மீறினால் அவங்க மேலே நீங்கள் வழக்க போடுங்க, வாகனங்களை கொண்டு வந்தாங்கன்னா அத்துமீறி வாகனங்களை பறிமுதல் செய்யுங்க. இது ரெண்டு தான் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயம், இது ரெண்டை தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கள தோப்பு கரணம் போடுறது, பல மணி நேரம் நிற்க வைக்கிறது, அவங்கள இல்ட்ரீட் பண்ணுறது, இதுவே மிகப்பெரிய தவறு. அப்படி அந்த தவறை செய்யும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஊரடங்கிலேயே அவர் ரொம்ப கிளியராக சர்க்குலரே அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் வந்து சென்னை கமிஷனர் கூட இது மாதிரி அத்துமீறல்கள் பல இது போகும்போது நிறைய கண்டிப்பாக உத்தரவிட்டார், சட்டப்படி தான் நீங்கள் நடக்கணும், என்ன சட்டத்தில் சொல்லுதோ வழக்கு மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்யணும், தனி அவங்க மேலே தாக்குதலோ அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுறதோ மிகப்பெரிய தப்புங்கிறத கமிஷனரும் சொல்லியிருக்கார். ஆக இவங்க ரெண்டு பேரும் அடித்திருந்தால் ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் மாறுபட்ட கருத்துக்கள் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் தேதியே அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 19ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணால் எப்போ ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணாங்கன்னு தெரியலை. அப்போ ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த சம்பவம் நடந்ததாங்கிறது தெளிவாக தெரியல. ஆனால் அவருடைய உறவினர்கள் வந்து உறுதியாக சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தான் அடித்தாங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் அடித்திருந்தால் அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் கொலை செய்த குற்றவாளிகள் இருப்பாங்க, கொலை செய்த குற்றவாளிகள், கூலிப்படைகள் இருப்பாங்க, மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளிகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிக்கும் போது காவல்துறை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த 3rd degree மெத்தடுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க, அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நீதிமன்றங்கள் கூட. ஏன்னா அவங்களே மிகப்பெரிய குற்றவாளி, குற்றம் மோசமான குற்றம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதை வந்து லைட்டாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே கடை திறந்து வச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக அது ஒரு குற்றமே கிடையாது. அரசாங்கம் போட்ட ஆணைக்கு எதிரானது அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன வயலேஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் இந்த மாதிரி அடித்திருந்தால் அது மன்னிக்க முடியாத குற்றம். இதில் மூணு விஷயம் பண்ணணும். அந்த எஸ்பி வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணார், அதுவே தப்பு. டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லை, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது
சஸ்பெண்ட் பண்ணது சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க ஆயுத படைக்கு மாற்றப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சஸ்பெண்ட் பண்ணானு சொன்னாங்க தலையீடுக்கு அப்புறம் தான் சஸ்பென்ஷன் வந்திருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அப்படி வந்திருந்தா அது தப்பு. ஏன்னா காவல்துறை உயரதிகாரிகளுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் அவங்க மேலே கடுமையான தண்டனை வந்து விதிக்கிறது காவல்துறை உயரதிகாரிகளுடைய இது கடமை. அது அது ஒரு கலெக்டர் தலையிட்டு தான் பண்ணியிருந்தா அது மிகப்பெரிய தப்பு. எஸ்பியே அதை பண்ணியிருக்கணும், உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா விசாரணையினா முடியல, விசாரணை முடியாம அவங்க தப்பு பண்ணாங்கன்ற முடிவுக்கு வர முடியாதுன்றாங்களே பார்க்கலாம் இல்லையா. அதை இல்லை இந்த மாதிரி அலிகேஷன் வந்துட்டா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. காவல்துறையில் வந்து அலிகேஷன் வந்தால் சஸ்பென்ஷனுங்கிறது தற்காலிக நீக்கம் தான். அது டிஸ்மிஸல்ங்கிறது தான் நிரந்தர நீக்கம். டிஸ்மிஸல் தான் நீங்கள் சொல்லபடி சார்ஜஸ் எல்லாம் புருவாகி பண்ணும்போது தான் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்வாங்க. இந்த தற்காலிக பணி நீக்கம்ங்கிறது தான் இந்த மாதிரி அலிகேஷன் வந்து அதில் பிரைமாஃபேசி ஆதாரங்கள் இருந்தாலே அதை சஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது இப்போ நீங்கள் சொல்கிற என்கொயரி பண்ணி அதில் என்கொயரியில் வந்து வர ஃபைண்டிங்ஸை வச்சு அது உண்மையாக இருந்தால் திருநாட்டூரில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். காவலர்களாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் அது எக்ஸம்ஷன் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களில் என்கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஆனப்படி திருநாட்டு ஐதெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு விதிமீறல்களை பண்ணவங்களெல்லாம் இவ்வளோ கடுமையாக தண்டிக்கிறதுங்கிறது காவல்துறையினரை பற்றி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி பணி செய்கிறாங்க. உலகம் பூரா இந்தியா பூரா வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கொரோனாவுக்கு பயந்து உள்ளே இருக்கும்போது அவங்க வெளியில் இருந்து உயிரை பணைய வச்சு தங்களுடைய பணியை செய்கிறாங்க. 800 பேருக்கு மேலே கொரோனா பாதிப்பு வந்திருக்கு காவல்துறையினருக்கு. ஒருக்கு மாம்பழம் இன்ஸ்பெக்டர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கார். அப்போ இவ்வளோ பேர் வந்து பொதுமக்களை காப்பதற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் பண்ணக்கூடிய தங்களுடைய ஹெல்த்தை தியாகம் பண்ணக்கூடிய காவல்துறையினர் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த காவல்துறையோட மாண்பை பேரையே கெடுக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைக்கணும். அதனால் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இந்த சம்பவத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆஜர்படுத்தப்படலை. மேஜிஸ்ட்ரேட் அவங்கள பார்க்கவே இல்லை, பார்க்காமே அவருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் அதான் இன்னும் ஒன்று முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு குற்றவாளியை வந்து கைது செஞ்ச உடனே போலீஸ் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்ன மேஜிஸ்ட்ரேட்டை போய் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மேஜிஸ்ட்ரேட்டு தான் ரிமாண்ட் பண்ணணும். அப்படி இவங்க மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும், காவல்துறையினர் உங்களை துன்புறுத்தினார்களா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக வைப்பாங்க. அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா மேஜிஸ்ட்ரேட் அந்த கேள்வியை கேட்டாரா, இந்த மாதிரி எந்த எந்த ஒரு குற்றத்துக்காக இவங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து 2014 சுப்ரீம் கோர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைட்லைன். அதில் காவல்துறை யாரை கொண்டு வந்தாலும் நீங்கள் உடனே ரிமாண்ட் பண்ணக்கூடாது, மெக்கானிக்கல் ரிமாண்டிங் தப்பு. மெக்கானிக்கல் ரிமாண்டிங் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஹைகோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னே சொல்லியிருக்காங்க. அப்போ வரும்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும், பூர்வாங்க முதல் விசாரணையில் என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக அந்த அக்யூஸ்டையும் கேட்கணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு ரிமாண்டு பண்ணலாமாங்கிற முடிவை மேஜிஸ்ட்ரேட் வந்து தன்னிச்சையாக எடுக்கணும். மெக்கானிக்கலாக போலீஸ் கொண்டு வந்துட்டாங்க 17 நாள் ரிமாண்டுன்னு அந்த காலத்தில் பண்ணின நடைமுறை பண்ணக்கூடாதுன்னு 2014 பிரணேஷ்குமார் அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்க கொண்டு போயிருந்தா மேஜிஸ்ட்ரேட் இந்த விசாரணையெல்லாம் ஒழுங்காக நடத்தினாரா, நீங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்கிற கேள்வியை கேட்டாரா, அதுக்கப்புறம் அவருடைய மைண்டு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி இவங்களை ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் எக்ஸசைஸ் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வைக்கிற கேள்வி. மேஜிஸ்ட்ரேட்டு இது இல்லாமல் அவங்க ரிமாண்ட் பண்ண முடியாது ஜெயிலில். ஏன்னு கேட்டிங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருந்தால் தான் அவங்க ஜெயிலே வந்து உள்ளே வந்து அனுமதிப்பாங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜெயிலில் எப்போவுமே காயம்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்களை எடுக்கவே மாட்டாங்க. காயம்பட்டிருந்தா நாளைக்கு நாம் பதில் சொல்லணும்னு ஜெயிலில் வந்து உள்ளே எடுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பொதுமக்கள் அவங்க உறவினர்கள் வந்து இதில் தீ வச்சு அடித்தாங்க இதை வச்சு அடித்தாங்கன்னு தான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு நிச்சயம் காயம்பட்டிருக்கும், இரத்தப்போக்கெல்லாம் வந்ததுங்க. அப்படிப்பட்ட காயம்பட்டவர்களை சிறை அதிகாரிகள் எப்படி உள்ளே எடுத்தாங்க அப்படிங்கிற மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் உள்ள எடுப்பாங்க. அது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வி கூட இங்கே எழுது இல்லையா. அதுதான் அதுதான் நீங்கள் வந்து எந்த நீங்கள் ஜெயில் ரூல் படி வந்து நீங்கள் இந்த மாதிரி இவங்களை எடுத்துக்கக்கூடாது. ஆக காவல்துறையினரை தண்டிப்பது மட்டுமல்ல, சிறைத்துறையினரையும் நீங்கள் எப்படி அந்த மாதிரி வந்தவங்களை எடுத்து இதில் யாருக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சில சமயங்களில் சிறையிலேயே அடிப்பாங்க.
சிறையில் வந்து தாக்குதல் சம்பவங்கள் நிறையா நடக்கும். சிறையில் இருக்கிற அதிகாரிகள் அடிப்பாங்க, சிறையில் இருக்கிற வார்டன் அடிப்பாங்க, சிறைக்குள்ள தண்டனை பெற்ற கைதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களே நிறைய பேர் அடிப்பாங்க. சிறைத்துறையில் இருக்கிற அதிகாரிகளே அந்த கைதிகளை தூண்டிவிட்டெல்லாம் அடிக்க சொல்லுவாங்க. சிறையில் நிறைய தவறுகள் நடக்குது. இந்த தவறு அந்த மாதிரி சிறைக்குள்ளே வந்து அங்கேயும் அடிக்க தாக்கப்பட்டார்களா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தாக்கப்பட்டே இங்கே போனாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தாக்கப்பட்டு போயிருந்தால் அவங்க உள்ளே எடுத்ததே தப்பு சிறைத்துறை அதிகாரிகள், அதாவது காயம்பட்டவர்களே அவங்க எடுக்கவே கூடாது. ஸோ அதனால் இதில் காவல்துறை மேலே தப்பு இருந்தால் அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இருக்குதுல்ல, சிறைத்துறை அதிகாரிகள் மேலேயும் எடுக்கணும். இவங்களை ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டை என்கொயரி வச்சு எப்படி ரிமாண்ட் பண்ணார், இந்த கேள்விகள்லாம் கேட்காம எப்படி ரிமாண்ட் பண்ணார், உரிய ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி அவர் வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் வச்சு எல்லோருக்கும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ஒரு சின்ன பிரச்சனை வந்து இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் முன்னேறதும் கூட காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்களும் இருக்கலாம்னு சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க, குறிப்பாக ஜாதி விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதாவது ஏற்கனவே வந்து முன்மரியாதம் இருந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. காவல்துறையினரையே, அதாவது அரசு அதிகாரிகளையே பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க, 383. அந்த செக்ஷனை வச்சு பார்க்கும்போது இவங்களை வந்து கடையை ஏன் மூண்டிங்கன்னு கேள்வி கேட்கும்போது காவல்துறையினருக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து அது அடிதடியாக மாறி அதை காவல்துறையினரை இவர்கள் தாக்கு முயற்சியில் ஈடுபட்டால் தான் இந்த மாதிரி செக்ஷன் போடுவாங்க. ரெண்டாவது, என்றைக்குமே காவல்துறை இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமாக அடித்தாங்கன்னா அதுக்கு ஒரே அடிப்படை காரணம் என்ன இருக்கும்னா, யாராவது காவல்துறையினரை தாக்கினால் எப்போவுமே இப்படி தான் அடிப்பாங்க. காவல்துறையினரை தாக்கிட்டா காவல்துறையினர் இது வந்து நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி செக்ஷன். இந்த விஷயத்தில் காவல்துறையை தாக்குனாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த செக்ஷன் போடுறாங்கனாலே, இவ்வளவு அடிக்கிறாங்கனாலே காவல்துறையினர் தாக்கப்பட்டால் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் அப்படியே காவல்துறையினர் இவங்க தாக்கியிருந்தா கூட அது அந்த மாதிரி ஒரு வழக்கை அவங்க மேலே போட்டு தான் அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய, காவல்துறை திரும்பி உயிர் போகிற மாதிரி தாக்குதல் பண்ணினதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மற்றவங்க வந்து சட்டத்தை மீறலாம், காவல்துறையினரையும் சட்டத்தை மீறக்கூடாது. ஏன்னா சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் அவர்கள், சட்டத்தின் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள். தண்டனைங்கிறது வெறும் அடிதடியில் மட்டும் கிடைக்கிறது இல்லை, ஒரு ஜெயிலில் போய் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதும் ஒரு தண்டனை தான். அப்படிப்பட்ட தண்டனையை வாங்கி கொடுக்க தான் காவல்துறையினர் வந்து முயற்சி செய்யணுமே ஒழிய, தங்களை அடிக்கிறார்கள் என்பதற்காக பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய போக்கு வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த இதில் அவங்க காவல்துறையினரை தாக்கியிருந்தால் கூட, அப்படி தாக்கியிருந்தால் தான் இந்த மாதிரி செக்ஷன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தாக்கியிருந்தால் தான் இந்த மாதிரி செக்ஷன் போடுவாங்க, இந்த மாதிரி அடியெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணியிருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சட்டம் தான் சுப்ரீம், சட்டத்தின்படி தான் நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காவல்துறையில் நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, ஆனால் சில பேர் அதிகார வெறியில் அதிகார போதில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? ஒரு ஈகோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, மக்களுக்கும் அவங்களுக்கும் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கலாம் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ டிஜிபியே என்ன சொல்லியிருக்காரு, காவல்துறையினருக்கு கொடுத்த சர்க்குலருக்கையே நீங்கள் சட்டப்படி தான் நடக்கணும், வழக்கு தான் போடணும், வெஹிக்கிளை சீஸ் பண்ணணும், இதுதான் சட்டப்பூர்வமான விஷயங்கள் அப்படின்னு தான் டிஜிபியே சொல்லியிருக்காரு. ஸோ பெரும்பாலான அதிகாரிகள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதைத்தான் விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பல பிரச்சனைகள் வருது. ஏதாச்சும் ஒன்று வந்தால் ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க, அதை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறாங்க, சோசியல் மீடியாஸில் போட்டு விட்டுறாங்க, அப்போ காவல்துறையினருடைய இமேஜ் பாதிக்கப்படுது. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல மனு வந்து கோர்ட்டில் போட்டுறாங்க, கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது, மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் காவல்துறையினர் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த சமுதாயத்தில் எல்லா சூழ்நிலையும் மாறின சூழ்நிலையில் தான் காவல்துறை பணி செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க ட்ரைனிங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சீனரியோவே மாறி போச்சு, பழைய சீனரியோ இல்லை. நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட வெளிச்சம் போட்டு காட்டப்படுது, அப்படி வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டால் அது காவல்துறையுடைய இமேஜையே பாதிக்குது. அதனால் ஒவ்வொரு காவலர்களும் தனது பணியை மிகவும் கவனமாக செலுத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ட்ரைனிங்லேயே கொடுக்குறாங்க. பெரும்பாலான காவல்துறை அதிகாரியும் அதைத்தான் விரும்புகிறாங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து பிரச்சனை இல்லாமல் தங்கள் பணியை செய்யணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க.
இப்போ எல்லாமே கடையடைக்கிறாங்க தமிழ்நாடு பூரா. இது ஒரு மிகப்பெரிய இவங்க செஞ்ச ஒரு காரியம், அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குதுல்ல. அதனால காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. எப்பவுமே அவங்க பிரச்சனையை வளர்த்துக்கவே மாட்டாங்க. பிரச்சனையை வளர்க்குறவங்க வந்தால அங்கேயே சால்வ் பண்ணி அதை தீர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க. அதனால எந்த உயர் அதிகாரியும் இதை ஆதரிப்பதில்லை. பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் இதை ஆதரிப்பதில்லை. ஒரு சிலர் தங்கள் கையில் அதிகாரம் இருக்குங்கிற ஒரு ஆணவத்தோட பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஊரடங்குலேயே பார்த்தீங்கன்னா வயதில் இளமையானவங்களெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் புதுசாக ரெக்ரூட் ஆகி வந்தவங்க, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. பப்ளிக்கை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. யார் வந்தாலும் மதிக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வங்கி பணியாளர்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தளர்வோடு கூடிய ஊரடங்கு தான். இது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு. இது வங்கிக்கு வந்து திறந்திருக்கும் அப்படிங்கிற தளர்வாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வங்கியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் பல பேரை வந்து காவல்துறையினர் விட மாட்டேங்கிறாங்கிற புகார்லாம் வந்திருக்கு. பாஸ் கொடுங்க. சில பேர் வந்து இப்போ உனக்கு உங்களுக்கு இது இருக்குது, இப்போ வண்டிக்கு பாஸ் கொடுங்கங்கிற ஒரு கேலிக்கூத்தான கேள்விகள் எல்லாம் காவல்துறையினர் கேட்குற மாதிரி வங்கிகளுக்கெல்லாம் நிறையா புகார் போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஊரடங்களில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர்களாக நிலைமையை சமாளிக்கும் தெளிவு உள்ளவர்களை மட்டும்தான் போடணும். இந்த புதிதாக வந்தவங்க, அனுபவம் இல்லாதவர்கள், ஏற்கனவே குற்றச்சாட்டு இருப்பவர்கள் இவங்களெல்லாம் இந்த ஊரடங்களை போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரடங்களில் பல பப்ளிக்கை நீங்கள் டீல் பண்ணணும். ஒருத்தரையா நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 100 பேரை டீல் பண்ணணும். 100 பேர்கிட்டையும் பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கணும். அவங்களோட பிரச்சனை வளர்க்கக்கூடியது, அதை அடிதடி பண்ணக்கூடியது, இந்த மாதிரி காவலர்களை இந்த பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது. அதுதான் இந்த ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் அவங்க புகார் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தரை இதே மாதிரி அடித்ததா ஒரு புகார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஒருத்தரை அடிச்சுட்டா அவங்க அந்த காவல் பணியிலிருந்து ஒரு சாதாரண பணிகளுக்கு தான் போடணும். இந்த மாதிரி குரூஷியல் போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க்குக்கெல்லாம் போடவே கூடாது. அதை வருங்காலத்தில் ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சில பேர் வந்து இந்த அதிகார போதையில் சில இளைஞர்கள் அந்த இளமை வேகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் அதை வந்து காவல்துறையை மட்டும் இந்த மாதிரி அத்துமீறல் உள்ளவங்களை வச்சிருக்கவே கூடாது. அவங்கள வந்து அதில் அவங்களெல்லாம் வந்து அதுக்குன்னு தனி ஃபைல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள பற்றின நோட் போட்டு அவங்கள வந்து வருங்காலத்தில் நல்ல போஸ்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் ஃபைல்னு இருக்கும். அதிகாரிகளுக்கு அவர் ஒரு இதில் தப்பு பண்ணாருன்னா பர்சனல் ஃபைலில் டிஜிபி எழுதிடுவார். இவரை வந்து முக்கியமான பணிகளில் போடக்கூடாதுன்னு எழுதிடுவார். அதை பின்னாடி வருவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ காவல்துறைங்கிறது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ரொம்ப க்ளீனாக அவங்க எடுக்கிற நடவடிக்கை உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு சார்ஜ் மெமோ கொடுத்து 3B கொடுத்து என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அது பத்திரிக்கையில் வராது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் ஹைலைட் ஆகும். இந்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கலையான்னு நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயம் தண்டனை உண்டு. அது பெரிய லெவலில் இருக்கும். அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டாங்க. அதனால் காவல்துறையில் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக அதிகாரிகள் எடுத்துகிட்டு தான் தண்டனை கொடுக்குறாங்க. அதே மீறி ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சட்டத்துக்குரிய தண்டனையும் கொடுத்தால்தான் நாளைக்கு வருங்காலத்தில் வரக்கூடியவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கு. என்னென்னா இந்த கஸ்டடியில் மரணங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா மரணங்கள் நடந்திருக்கு. இந்த கஸ்டடியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவங்க மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் தமிழக அரசு, இதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் சார்? இல்லை, நீங்கள் கஸ்டடிங்கிறதுல ரெண்டு இது இருக்குது. போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு ரெண்டு இருக்குது. கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி வந்து 24 மணி நேரம் தான் வச்சுருக்க முடியும். நம்ம சிஆர்பிசி படி 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கும். ஸோ இப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 24 மணி நேரத்துக்கு மேலே போலீஸ் கஸ்டடி வைக்கக்கூடாது. அப்படி போலீஸ் கஸ்டடியில் மரணங்கள் நடந்தால் அதை மிகப்பெரிய அளவில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சீரியஸாக எடுத்து அவங்களுக்கு சார்ஜ் எல்லாம் கொடுத்து பக்காவாக அவங்களே திருநாட்டூர்லாம் இப்போ போடுறாங்க. அதனால தான் இப்போ போலீஸ் கஸ்டடிங்கிறது வெகுமளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடியில் மரணம் வந்தால் அது சிறை அதிகாரிகள் தான் பொறுப்பு. அதனால் போலீஸ் கஸ்டடி மரணத்தை பெருமளவு இப்போ குறைச்சிருக்காங்க, பயமுறுத்தியிருக்காங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப பயப்பட்டு இப்போ போலீஸ் கஸ்டடியில் மரணங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கும். அதுக்கு காரணம் உயர் அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இது பண்ணாலும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து அதுக்கு கோர்ட்டில் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு பெர்மிஷன் வாங்கி அப்புறம் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற நடைமுறை தெளிவாக இது பண்ணப்படுது. அதனால தான் போலீஸ் கஸ்டடி மரணங்கள் இப்போ நிறையா குறைஞ்சிருக்கு. இது நடந்தது என்ன பொறுத்தவரை இது ஜுடிஷியல் கஸ்டடி மரணம்.
அதனால் இதில் வந்து இப்போ நம்ம காவல்துறையை நம்ம எப்படி சீல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஜெயில் நிர்வாகத்தையும் நம்ம சீல்படுத்தணும். இந்த சமுதாயத்தின் கடமை, அதிகாரிகளோட கடமை. ஜெயில் நிர்வாகம் போலீஸ் கண்ட்ரோலில் கிடையாது, அது ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்று தனி, அது உள்துறை செயலாளர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் ஜெயில் நிர்வாகத்தையும் எப்படி நம்ம காவல்துறை நிர்வாகத்தை நம்ம சீல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கேயும் சீல்படுத்தணும். அங்கே போய் மிகப்பெரிய அத்துமீறல்கள்லாம் நிறையா நடக்குது. அதனால் இந்த எதுக்கு காரணம், இந்த ஜெயில் நிர்வாக காவல்துறை தான் அப்படின்னா கூட ஜெயில் நிர்வாகம் ஒழுங்காக இருந்தால் இந்த மரணத்தை தடுத்துருக்கணும், அவங்களுக்கு கஸ்டடியை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் இந்த மரணம் ஜுடிஷியல் கஸ்டடியில் நடந்தது. அதனால் போலீஸ் கஸ்டடிங்கிறது முன்னாடி நடந்தது, இப்போ வெறுமைகளும் குறைச்சிருக்காங்க. காவல்துறை அதி உயர் அதிகாரிகள் நிறைய அதில் கைட்லைன்ஸ் போட்டு குறைச்சிருக்காங்க.